நிறைய நெட்வொர்க்கர்ஸ் எங்கிட்ட சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் என்னுடைய அப்ளைன் வந்து அவருடைய வீக்கர் சைட்லயே தான் முழு கவனத்தையும் செலுத்துறாரு, எங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்களை அப்படியே விட்டுட்டாரு, அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த பவர் லைன் கிராஸ் லைன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலி வீக்கர் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதான், வீக்கர் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களுடைய அப்ளைனுக்கு இன்கம் வரும். ஓகே, அதனால அவர் வீக்கர் சைட்ல கவனம் செலுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஆனா பவர் சைட்லயும் கவனத்தை செலுத்துறோம். எப்படி செலுத்துறோம்னு கேட்டீங்கன்னா, பவர் சைடுக்கு ஒரு 40% கவனத்தை செலுத்தினா வீக்கர் சைடுக்கு ஒரு 60% கவனத்தை செலுத்துறோம். பவர் சைடுல இருக்கிறவங்களும் உங்களை நம்பிதான், நான் பேசுறது லீடர்ஸ் கிட்ட, உங்களை நம்பிதான் அவங்க பிசினஸ்க்குள்ள வராங்க. அதனால நீங்க வீக்கர் சைடுல அதிக கவனம் செலுத்துங்க, தப்பில்லை. ஆனா பவர் சைட்லயும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கன்னு நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், இப்ப இந்த கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல, என்ன வந்து என்னுடைய லீடர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, அவரு முழுக்க முழுக்க அவருடைய வீக்கர் சைட்லயே தான் கவனத்தை செலுத்துறாருன்னு, நாளைக்கு உங்களுக்கும் ரெண்டு பக்கம்னு இருக்கும்போது ஒரு பக்கம் அது வீக்கா இருக்கும், ஒரு பக்கம் பவரா இருக்கும். நாளைக்கு நீங்களும் அதே தான் பண்ண போறீங்க. பட் என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தயார் பண்ணுங்க, அவங்களை இண்டிபெண்டன்ட் ஆக்குங்க. நீங்க அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்களே பண்றதுனாலதான் ஒரு சூழ்நிலையில அவங்க ஸ்டக் ஆயிடுறாங்க. அவங்கள உங்களை மாதிரி ஒரு லீடரா நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த ஈகிள் என்ன பண்ணும், பருந்து அது குட்டியா இருக்கும் போது அதனுடைய குஞ்ச ஃபீட் பண்ணும், நல்லா வளர்க்கும், அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்துட்டு மலை மேலேருந்து அந்த குஞ்சு பருந்த தள்ளி விடும். அது கீழே வரும், அது கீழே விழும்போது அது விழறதுக்கு முன்னாடி தாய் பருந்து அதை விட கீழே பறந்து வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஏதாவது டேஞ்சர்னா அதை பேக்கப் பண்றதுக்காக. ஆனா தள்ளி விடும், அப்படி தள்ளி விடும்போது தான் அது கொஞ்சம் அடிபடும், கொஞ்சம் உருளும். ஆனா கீழே விடறதுக்கு முன்னாடி அது பறந்துதான் லேண்ட் ஆகும். நீங்க உங்க கீழே இருக்கிறவங்களை நீங்க லீடர்ஸா கிரியேட் பண்ணணும், அவங்களை நீங்க தள்ளி விடணும், பேக்கப் போட நீங்க இருக்கணும், அவங்களை நீங்க இருக்கும்போது பிரசன்டேஷன் கொடுக்க வைக்கணும். எப்போ உங்களுக்கு கீழே நிறைய லீடர்ஸ் உருவாகிறாங்களோ அவங்களே சொந்தமா பிரசன்டேஷன்ஸ் கொடுக்கவும், அவங்களே சொந்தமா ட்ரைனிங் கொடுக்கவும், அவங்களே சொந்தமா டீம் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவும் திறமைய நீங்க ஆஸ் எ லீடர் அவங்கள தயார் பண்ணணும். அப்படி நீங்க தயார் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஆரம்பத்திலிருந்தே நீங்க தயார் பண்ணணும். அப்படி நீங்க தயார் பண்ணணும்னா முதல்ல நீங்க தயார் ஆகணும். நீங்களே டிபெண்டா இருக்கீங்க உங்களுக்கு மேல உள்ள லீடரை. ஏங்க ஒரு லீடர்னா எவ்வளவு, ஏங்க டீம் பெருசாகிட்டே இருக்குங்க, எத்தனை பேர் கூட்டு வர்றவங்களுக்கு பிரசன்டேஷன் அவரால் கொடுக்க முடியும் சொல்லுங்க? எத்தனை மீட்டிங்ஸ் அவர் போக முடியும் ஒரு நாளைக்கு? எத்தனை 100 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, 100 பேருக்கும் அவர் கூட வர முடியுமா? இப்போ ஆன்லைன் இருக்கு, ஓகே பரவாயில்ல, பட் இப்போ இந்த கொரோனாலாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா 1-to-1 பிரசன்டேஷன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். 1-to-1 இருக்கிற அந்த எஃபெக்ட் ஆன்லைன்ல எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஹேண்டிகேப் ஆக்கி வச்சிருக்காங்க அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம். கம்பெனியே பிரசன்டேஷன் கொடுக்குது, ஒரு 10 லீடர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. 1000 பேர் வந்து அந்த 10 பேரை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன கேட்டா இது ஒரு ஹேண்டிகேப். 1000 பேர் இருந்தா 100 பிரசன்டர்ஸ் இருக்கணும், பிரசன்டர்ஸ் உருவாக்கணும் அஸ் எ லீடர் அஸ் எ கம்பெனி. நிறைய பிரசன்டர்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கும்போது, நிறைய ட்ரைனர்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கும்போது, நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கும்போது தான் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நம்மளுடைய டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
நம்மளை கீழே வந்து இண்டிபெண்டா பண்ணக்கூடிய பலர் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்படி நம்ம உருவாக்கும் போது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, என்ன கவனிக்கணும் அவங்களே பார்த்துப்பாங்க. சோ நண்பர்களே, இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம், உலகம் முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ப்ராப்ளம், பவர் லைன் வீக் லைன் அப்படின்றது. சோ நீங்க ஆரம்பத்திலேயே முதல்ல நீங்க தயாராகிக்கோங்க, நீங்க ஒரு லீடரா கிரியேட் ஆகிக்கோங்க. லீடர் அப்படின்றது நல்ல ஒரு ட்ரைனரா இருக்கணும், நல்ல பிரசன்டரா இருக்கணும், டீம் மீட்டிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்கக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா உட்கார்ந்து அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க தீக்கணும். ஏன்னா இது எப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ரெண்டு பக்கமும் ரொம்ப பிரச்சனைகளாவே போயிட்டு இருக்கும். பட் நல்ல லீடர் மேல இருந்தா அவங்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனைகள் வராம நீங்க தான் பார்த்துக்கணும். இட்ஸ் எ லீடர். எல்லாம் பாருங்க, உங்களுடைய டீம் எப்படி வளருதுன்னு பாருங்க. உங்களை உங்க கீழே இருக்கிறவங்க யாருமே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல மேபி பாரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க சொந்தமா பிரசன்டேஷன் கொடுக்கும் போது, ஆனா அதுக்கப்புறம் உங்களை லைஃப் லாங் டேங் பண்ணுவாங்க, நம்மளை தயார் பண்ணிட்டாங்க நம்ம லீடர் அப்படின்னு. இண்டிபெண்டா நிறைய பேரை உருவாக்குங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.